ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் போல்ட் கேமிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வேறு எதுவுமே ஒரு ட்ரிக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்னா, நான் சப்வே சர்ஃபர்ஸ் ஏற்றிட்டேன் கைஸ். அதாவது சப்வே சர்ஃபர்ஸில் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மேக்ஸ் லெவல். எல்லா மேக்ஸ் பண்ணிடலாம், எல்லா கேரக்டரும் வாங்கிடலாம். ஆனால் எப்படின்னா இது ஹேக்கர் வச்சு கைஸ். ஹேக்கர் வச்சுனால ஏதோ ப்ராப்ளம் வரணும், நோ ப்ராப்ளம் வராது, எந்த ப்ராப்ளமே வராது. இப்போ ஹேக்கர் வச்சு தான் கைஸ் விளையாண்டுருக்கிறேன், பார்த்துங்க. செம்மையாக போய்ட்டுருக்கு, செம்மையாக போய்ட்டுருக்கு. அதுவும் இப்போலாம் இந்த வந்து ஆக்டிவேஷன் சர்வீஸ் ஆஃபர்ஸ்னால நம்ம போகிறதுல எப்படி மேலே கூட அப்படியே ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அது வாட்டுக்கு போகும். அவ்வளோதான் பார்த்தீங்களா ட்ரிக், பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஆக்டிவேஷன் கைஸ், எல்லாமே ஆக்டிவேஷனு. நான் சிவாசி கூட ஆக்டிவேஷனாக வச்சுருக்கேன், அப்படியே கூட போயிட்டே இருக்கலாம். இது ஹேக்கெல்லாம் இல்லை கைஸ். இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி திரும்ப ஹேக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரீ ஃபயரில். அவங்க வந்து ஹேக் நம்ம சும்மா சுடுவானுங்க, அது ஆல்ட்ரோ எய்மாக போகும். அவ்வளோதான், எங்கே உட்காந்து சுட்டாங்கனாலும் அது கரெக்டாக எய்ம் எங்கே இருக்குன்னு அவனை பார்த்தே போயிடும் புல்லட்டு. அதுதான் ஹேக்கு. நான் ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணேன், பட் வேண்டாம். எதுக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ அப்படியே இன்னும் அங்கே போகணும், இங்கே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ண போகிறோம், ஜம்ப் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ட்ரெயின் வந்துடுச்சு. ஜாய்ஸ்டிக் இருக்குது, அதை போய் எடுத்துப்போம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் ஜம்ப் பண்ணிகிட்டே போயிட்டு வந்தோம். அவ்வளோதான், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் ஸ்கேட் போர்டில் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்கேட் போர்டுக்கு. திரும்பினா மறந்து போச்சு வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். அவ்வளோதான், இந்த இடத்துக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. ஓகே 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 ஓகே, பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா? திரும்பினா வந்து படி மறைஞ்சிடும், அப்படி இங்கே வரும். அவ்வளோ இது வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்கேட் போர்டு வந்து அன்லிமிட்டடு, அன்லிமிட்டட் எல்லாம் அன்லிமிட்டட். அதாவது நம்ம இதை வச்சு ஒரு ரோல் ரெக்கார்டே பண்ணாங்கிறேன். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் நான் பறந்தே ஜெயிச்சிருக்கேன் கைஸ். நம்ம உண்மையாக சப்பேஸ் வச்சுட்டு 1000 கிலோமீட்டர் பறக்க முடியுமா? ஹேக்கர் வச்சுருந்தா நான் ஹேக் பண்ணுறக்காக அது தொழிலாளராக சொல்ல உங்கள் எல்லாத்துக்கும் டைம் காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஹேக் பண்ண முடியும். அது எப்படி இதெல்லாம் ஹேக் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க, அது பரமாரக விஷயம். அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, பட் இந்த வீடியோக்காகவாது எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ்னாச்சு வரணும் கைஸ். அட்லீஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நானே கைஸ் உங்களுக்காகவே அது என்ன ஆப்பு, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணும், ஃப்ரீ ஃபயர் எப்படி ஹேக் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆ, யார் ஹேக் பண்ண உண்மையாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றே மட்டும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்டா அவன் லெவல் அவ்வளோ லெவலில் வச்சுருப்பான், நீங்களாம் நீங்களும் இஷ்டப்பட்டு போயிடுவீங்க கரெக்டாக. ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லெவலாக ஏற்றி ஏற்றி வருவானுங்கண்ணா, நீங்கள் அசால்ட்டாக போய் போய் அவங்க லாக் பண்ணிடுவீங்களா? என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? அன்ட்ரஸ் அசைன்னாங்களாம், நாங்களும் கஷ்டப்பட்டு இது பண்ணுவோமா, நீங்கள் ஒரே அடியில் ஹேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதை பார்த்து எனக்கு கேனிங் நட்டுருக்குதா? எவன் ஹேக் பண்ண எந்த மாதிரி ஆடுங்களா? நான் சும்மா ஆண்டு காமிக்கிறதுலாம் எப்படி ஒரு ஹேக்டு வச்சு இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது தான் இது. அவன் கஷ்டப்பட்டு 40-50 லெவலில் வச்சுருப்பானுங்க, நீங்கள் அசால்ட்டாக ஹேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்கள் ஐடியா காசு கட்ட முடியல, காசு கட்டணும் அப்புறம் எதுவும் கிடையாது. காசு ஏற்கனவே சும்மா விளையாண்டு வித்து விட்டு டப்பு விளையாண்டு போ, அப்படி விளையாடுவீங்களா நீங்களாம்? கஷ்டப்பட்டு 40-50-60 லெவல் வச்சுட்டு போனுங்க, நீங்கள் அசால்ட்டாக ஆக் பண்ணிட்டு போயிடுவீங்க.
எவ்வளோ நீங்கள் ஹேக் பண்ண மொத்தம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் பார்த்துங்க. ஐடி ஹேக் பண்ணாதீங்க, கேம் ஹேக் பண்ணால் ஹேக் பண்ணி விளாண்டு போக மாட்டேங்குது. ஹேக் பண்ணால் நல்லா பேஸ்லாம் எப்படி என்ன ஆகுவாங்க தெரியாது. எப்படி நல்லா பேஸ்லாம் இது சின்ன விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்க எல்லோரும். ஒவ்வொருத்தையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க, நீங்கள் அசால்ட்டு ஹேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. எல்லாருமே எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இது தொலைவி தொலைவி எடுத்து இருக்கிற வீடியோ. தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 50 லைக்காச்சும் வந்தே ஆகணுங்க. பார்க்குறவங்க எல்லோருமாச்சும் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒரு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க போதும். இப்படி ஒரு ஹேக் டோஷன் இருக்குடா பார்த்துங்கடா நல்லாயிருக்கும் சொல்ல மாட்டான் அப்படின்னு கமெண்ட் எப்படி வேணால் பண்ணுங்க. வெட்டி ஷியோரிஸ் உங்கள் கையில் இருக்கலாம். இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஜெட்டாக இருக்குது, ஆனால் பவர் அதிகம். அவ்வளோதான். நம்ம ஸ்கேட்போர்டு இதில் எப்படியான பார்த்திக்கலாம். இந்த வெர்ஷனில் உங்களுக்கு அப்படி ஒரு வேணும் இந்த வெர்ஷனோட லிங்க் வேணுன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸ்கேட்போர்டு அன்லிமிட்டெட் வந்துச்சு வந்துச்சு வந்தாச்சு. ஓகே கைஸ் வந்தாச்சு. இதான் அதோட இருக்க எப்படி சொல்கிறது நம்மளோட பக்கத்தில் கைஸ் கிளிச்சு அது மாதிரி இங்கே இருக்கிற இதில் ஒரு கிளிச் ஸ்கேட் போர்ட் வந்துச்சா கைஸ். திரும்ப கூட நம்ம ஸ்கேட் போர்ட் வச்சுக்கலாம். இன்னும் 1 3 3 3 4 4 4 4 4 ஸ்கேட் போர்டில் இப்போ பக்கா வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். நம்மளால் முடிஞ்சாலும் எவ்வளோ நினச்சிடலாம் நண்பர்களே, எல்லா நண்பர்களையும் நண்பர்களை நண்பர்களே சமையல்ல. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் வேணும், நான் ரொம்ப பாஸ் கட்டிட்டேன், என் ஐடி ஹேக் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் ஹேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் சொல்ல வந்தாங்க. சும்மாவே நான் ப்ரோப்ல ஆயிடுறோம், அதுக்காக ஹேக் பண்ணுறீங்கன்னா துரத்து துரத்தான் அடிப்பானுங்க சொல்லிட்டேன். ப்ரோ பிளேயர் ஆகணும்னா நீ விளையாடு, பண்ணு சர்வே பண்ணு. இது வேற ஒன்று போக மாட்டேங்குது. ஓகே நான் அவங்களா சொல்லுவேன், எல்லோரும் ஹேக் பண்ணுறோம்னா ஹேக் பண்ணுங்க, எப்படியோ போங்க. ஒருத்தன் ஐடி ஹேக் பண்ணுறோன்னா நீ அப்போ ஹேக் பண்ணுறது தப்பே இல்லை. இது எத்தனை டைம் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெட் பேக் வச்சே நம்ம தூரம் போகலாம். இன்னும் நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருக்கும் பாட்டுக்கு. இன்னும் அந்த எண்டிங் இது எண்டிங் இல்லையா, என்ன அதுதான் எண்டிங்க இது வேண்டிங் இல்லையா. ரைட் ரைட் வேறு கைஸ் கேட்டு நான் 1000 பக்கம் போயிட்டே இருக்கு, அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஆரம்பிச்சது நான் 3 தான் தோத்தே போயிருக்கேன். எப்படி தான் எப்படி தான் நான் ஜெயிப்பேன் தோற்பேன். இங்கே தான் இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கங்களே, எப்படி நான் தோக்கிருப்பேன். கைஸ் இந்த ட்ரிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அப்படி வேணும்னா லிங்க்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னு ஸ்பேம் பண்ணுங்கள். யார் அதிகமாக ஸ்பேம் பண்ணுறாங்களோ அவங்க ஒருத்தருக்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சுட்றேன். ஸ்பேம் 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 மெசேஜ் வரணும். அதுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பேம் பண்ணாதீங்க. ஹே கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கேம் வித் பல்டி. மை அடிச்சுன்னா ஏறா என்ன அதுக்குள்ளே போகிறேன்ட்டு. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோவே, 6 போயிருச்சா, 10 ஆக போதுரா. கைஸ் நம்ம சிஓசி நம்ம அந்த வெர்ஷன் பார்த்துருக்கோம், அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பேர் இது மாறிடுச்சு. நூல்ஸ் கிளாஸ் என்னது நல்ஸ் கிளாஸா பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே மாற்றம் இல்லை. பட்டு இது என்ன தெரியுமா இருக்குது, ஹேக்கடி வெர்ஷன் இல்லை. இது டவுன் ஹால் தட்டின்னு டப்புன்னு போயிடலாம். நான் ஒரே நாள் கைஸ் ஒரே நாள் டியூஸ்டே அணி ஏற்றுனேன், வெனஸ்டே அணி டவுன் ஹால் 13. அதுவும் வெனஸ்டே நைட்டு
கைஸ் வந்துடுச்சு. எல்லாத்தையும் மேக்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல் மேக்ஸ் இருக்கு. இதோ வால் மட்டும் மேக்ஸ் பண்ணாமல் இருக்கேன், இதுவும் மேக்ஸ் பண்ணல. இதெல்லாம் மேக்ஸ், இதோ கேனன் பாருங்கள் மேக்ஸு, இந்த என்ஜாய் மேக்ஸு, இது மேக்ஸு, டவுனில் பாருங்கள் லெவல் 13. இதில் ஹீரோ அப்படி டவுன் நம்ம எப்படி வேணும் மாற்றிக்கலாம் கைஸ். இது பழைய டவுனு, இது நல்லா இருக்குது அவ்வளோ. இது சூப்பராக இருக்கும். இந்த சைடில் வந்துடுச்சு பாருங்கள், இருக்கிறது வந்து ஸ்பெல் ஃபேக்ட்ரி மேக்ஸு, இது டபுள் கேனன், இதான் டபுள் கேனன். எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிகிட்டே காயினை பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு நான் இப்படி சொன்னால் நீங்கள் என்ன நம்புவீங்க பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஜீரோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம காயின்லாம் ஜீரோ வச்சுட்டேன், எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிடுறேன், காயின் ஜீரோ வச்சுருவேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு மறைச்சார் இந்த 599 இருக்கிறத மறைச்சார் அந்த டைமண்டை. டைமண்ட் வந்து கைஸ் என்னடா குறையுதுன்னு கேட்காதீங்க காயின்லாம். இப்போ பாருங்கள் டைமண்ட் மட்டும் என்றைக்கும் இதில் குறையாது, காயின்லாம் குறைஞ்சிருங்க. ஷேக்கட் வருஷம் காயின் எல்லாமே குறைஞ்சிரும். இந்த மெயின் திங் மட்டும் குறையாது, லாகின் பண்ணால் திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப பாருங்கள் இங்கே பாருங்கள், எங்கள் கரெக்டாக டைமண்ட் வந்துருவாங்க. 565 வந்துருச்சு. இது ஃபுல்லாக மேக்ஸு, எல்லாம் மேக்ஸு, எல்லாம் மேக்ஸு, வால்லும் மேக்ஸு, எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டேன். இந்த எலிக்சர்லாம் மேக்ஸ் பண்ணதே இல்லை நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி பாருங்க கைஸ், எல்லாம் மேக்ஸு. பாருங்க இரண்டு டெஸ்டில் எல்லாம் மேக்ஸு. நீ நம்பிக்கை இல்லைன்னா எல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் மேக்ஸு கைஸ், நம்பிக்கை இல்லையா? அப்போ பாருங்கள் இவ் எல்லாம் மேக்ஸ் லெவல், மேக்ஸ் லெவல், மேக்ஸ் லெவல், மேக்ஸ் 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 டெக்கால்ருந்து எல்லாம் மேக்ஸு. இது இங்கே வந்து இன்னொரு மேஜிக் பார்த்திங்கன்னா, இங்கே அந்த அங்கே இருக்க பெரிய பில்டர் இருப்பான்ல, அந்த ஹவுஸில் இருக்க பெரிய பில்டர், அந்த பில்டரை இங்கே வர வச்சிட்டேன். இந்த பில்டர் ஹெட்டு 6 இருக்குது, இது பெரிய பில்டர் ஹெட்டு, இதெல்லாம் சின்ன பில்டர் ஹெட்டு. இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் கைஸ், உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஜீரோ, எல்லாம் மேக்ஸ், ஒன்று விடாமல் எல்லாம் மேக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. டபுள் கேனல்ருந்து எல்லாம் மேக்ஸ் மேக்ஸ். ஓகே, ஆர்ச்சர் டவர் மேக்ஸ் பண்ணுற, ஆர்ச்சர் போய் மேக்ஸ் பண்ணி விடலாமா? ஓகே, எல்லாம் மேக்ஸ் பண்ணியாச்சு. நெலிக்ஸு ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஜீரோ வச்சுட்டு இந்த டைமண்ட் மட்டும் மறைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன காய்ச்சி நினைப்பீங்க? ஆமாம் ஆமாம், இனிமேல் தானே ஃபுல்லாக டாப்அப் பண்ணுறான்னு தான் நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. இப்போ பாருங்கள் ஒரு செகண்ட் தான், அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சா? திரும்ப அடுத்து அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சா? அடுத்து எலிச்சிரு, ஃபுல்லாகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், நான் டாப்அப் பண்ணிட்டேன்னு சொல்லணும் அம்பியும் இல்லை. அவ்வளோதான், இந்த ட்ரிக்கு தான் எல்லாம் இடத்துக்கும். இதுதான் நம்பிக்கை, தும்பிக்கை தான். இதுதான் எங்களுக்கு ராயல் சாம்பியன் புதுசாக விட்டுருக்கானுங்க இந்த இதுக்கு. அப்புறம் கிராண்ட் மாடல் இங்கே இருக்கான் பாருங்கள், கிராண்ட் மாடல் பறக்கலாம். அப்புறம் எப்படி நான் கிராண்ட் மாடல், நான் ஃபிஃப்த்து படிக்கும் போதுமே கிராண்ட் மாடல் இருக்கு. சீக்கிரமாகவே என்னென்னு தெரியுமோ நான் அவங்க எல்லாத்துக்கும் வந்து சேர்க்குறேன். அது வரையும் மூங்கிட்டு இருந்து விடைபெற்றிருக்கிறது தங்கள் உண்மையுள்ள அன்புள்ள, அதுக்கு மேலே சொல்ல தெரியல. போல்ட் கேமா.